ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தங்க ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ருட்டீன் வீடியோ தாங்க. இன்னைக்கு நம்ம செல்ல குட்டி வாத்தியோட ருட்டீன் வீடியோ தான். ஸோ என் தங்கச்சியோட குழந்தைய பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அவங்க இப்போ சென்னையில் இருக்கிறதுனால அவங்களோட டெய்லி ருட்டீன் முடியும் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். 10 மந்த் பேபி வச்சுருக்கோம், உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நிறைய டிப்ஸும் இருக்கும். மார்னிங் ஷார்ப்பாக 7 to 7:30 அவங்க எழுந்துருவாங்க. எழுந்து ரொம்ப க்யூட்டான விஷயங்களாம் பண்ணிகிட்ருப்பார். அதை அப்படியே மெல்லமாக கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன், அழகாக பார்த்துட்ருப்பான். குட்டீஸ் எழுந்து சிரித்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அன்னைக்கு அவ்வளோ சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். Good morning. ஓடிவாங்க. Good morning, பட்டு. குழந்தைங்க எப்போவுமே மார்னிங் எழுந்த உடனே பேசணும்னு நினைப்பாங்க. குட்டி குட்டி வார்த்தையாக இருந்தால் கூட அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் பண்ணுற ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு உச்சந்தரையில் கொஞ்சமாக எண்ணெய் வைப்பாங்க. அது எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரெஸ் ஃபீடிங்ன்றது ரொம்ப முக்கியங்க. குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இயர்க்கு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ மார்னிங் எழுந்தோம் எங்கள் அம்மா கூட கொஞ்சிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறமா அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவார். ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணுறது வந்து இதுதான் டைமிங் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு விதமாக மாறுபடும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுங்க. 10 மந்த்ஸ் ஆகிட்டாலும் பரவாயில்ல, அப்பப்போ கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ கிளிப்பிங்ஸ் நான் அப்பப்போ எடுக்கல, ஜஸ்ட் மார்னிங் மட்டும் கூட குழந்தைங்களை விளையாடுறத மட்டும் அப்படி எடுத்து காமிச்சிட்டேன். என்ன பேசுறது நிறைய பேர் யோசிப்பீங்க. எழுந்த உடனே கிளாப் பண்ண, குட் மார்னிங் சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் மூக்கு எங்கே இருக்குது, அண்ணா எங்கே, அப்பா எங்கே, அம்மா எங்கே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கான்வர்சேஷன் கொடுக்கறது தப்பு கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே புரியுங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அழகாக கவனிப்பாங்க. Listen to the music and clap your hands and clap your hands. Baby, clap your hands. Clap your hands. Baby, high five. High five. High five. So cute. Shake hand. Hello, baby. Shake hand. Clap your hands. Clap your hands. அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, சன்லைட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் போது காமிங்க. ஒரு 8:00 போல சன்லைட் நீங்கள் காமிக்கும் போது நல்ல ஒரு இதமான ஒரு வெயில் தான் இருக்கும். அந்த டைமில் வந்து குழந்தைங்க கூட விளையாட வைக்கலாம், கொஞ்சம் வாக் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ 10 மந்த்ஸ் ஆகிறதுனால நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மோஸ்ட் எல்லா வீட்டில் மொட்டை மாடி இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து குழந்தைங்க கூட விளையாடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ஜாலி, அவங்க தம்பி இருந்தால் போதும், அவங்களுக்கு டைம் பாஸ் அவ்வளோ சூப்பராகும். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செல்ல குட்டிக்கான பிரேக்ஃபாஸ்ட் டைம், ஹெல்த்தியான சத்துமாவு கஞ்சி தாங்க பண்ணுறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் இட்லி கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து குட்டி குட்டியாக தோசை ஊற்றி கொடுக்கலாம். இப்போ 10 மந்த்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் வந்து சத்துமாவு கஞ்சி கொடுத்துருங்க. அது அவ்வளோ ஹெல்த்தி. இது வீட்டிலே பண்ணது, நான் காலியாகும் போது உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் சத்துமாவு எப்படி பண்ணணும்ன்ட்டு. இப்போ நிறைய இருக்கிறதா நான் வீடியோ போடல, போன ப்ளாக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம காசை போகிறோம். இதில் வந்து நெய் விட்டுக்கோங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறமா கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நிறைய சுகர் போடாதீங்க. ஃபஸ்ட்டே குழந்தைங்களுக்கு சுகர்லாம் காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ஸ்வீட் எதிர்பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், சுகர் சால்ட் எல்லாமே நிறைய போட்டுறாதீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டே சாப்பிட்ற மாதிரி ஆகிடுவாங்க. இது 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனாங்க. குக் ஆனப்போ நல்லா ஆற வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற கப்பும் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கு ஏதோ ஒரு ஸ்டீல் கப்புன்றதை விட முடிஞ்சால் உங்களால் முடியும்னா ஒரு வெள்ளி கப்பு ஒரு ஸ்பூன் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அட்லீஸ்ட் வெள்ளி ஸ்பூனாவது வாங்கி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. வெள்ளி பொருட்களில் சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்துங்க. நிறைய விதமான சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நான் வேணால் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு இந்த பாலாடையாக இருக்கட்டும், இந்த குட்டி குட்டி கப்பாக இருக்கட்டும், ஒரு ஒரு பொருளை அவங்களுக்கு பர்த் டைம்லேயும் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த வெள்ளி கப்பும் ஸ்பூன்லேயும் அவங்க சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுன்னு இருக்காங்க.
ஃபீடிங் டைம் அவருக்கு ஒரு தனி சேர் எல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்க. இப்போ என் வீட்டுக்கு வரும்போது எழுத்தி கொண்டு வர முடியாதுல. ஸோ அழகாக ஒரு ஸ்விங்கில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமாக உட்கார வச்சு ஊட்டும் போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்டாக வந்து எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் குழந்தைங்க அழகாக வந்து சாப்பாடை கவனித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நம்ம அழகாக இந்த மாதிரி ஸ்பூனில் ஃபீட் பண்ணி கொடுக்கும் போது அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு கப்பு கொடுத்தாச்சு, ஃபுல் கப்பை கொடுத்து குழந்தைக்கு ஊட்டணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ தான் சாப்பிட்றாங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண வேண்டாம், விட்டுடலாம். ஒரு கப்பு இருக்குது ஃபுல்லாக சாப்பிடு சாப்பிடுன்னு போட்டு அமுக்காதீங்க. ஒரு 10 வாய் சாப்பிட்டா கூட அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் மேலே போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே ட்ரெஸ் மேலே சிந்தாது, க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்குது, செக் பண்ணி பாருங்கள். வேணால் உங்களுக்கு லிங்க் கூட கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், டக் டக்குன்னு ஒரு 5 வாய் சாப்பிடுவோம். அப்புறம் அவருக்கு பிடிக்கலையா நாங்கள் விட்டுருவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ஊட்டிக்கலாம். அவங்களுக்கு என்ன டைமில் சாப்பிட பிடிக்குதோ அப்போவே அவங்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, பசிக்குதுன்ற மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அதை நோட் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குன்னு டைமிங்க்கு கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும், டைம் டேபிள் போட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் கிடையாது. பசிக்குதுன்ட்டு குழந்தைங்க நம்மளுக்கு புரிய வைப்பாங்க, நம்ம புரிஞ்சு பண்ணணும். அது முக்கியமாக அம்மாங்களுக்கு தானாகவே தோணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரு 1/2 கப்பு கூட சாப்பிட்லவர் அவ்வளோதான், கடகடன்னு ஒரு 4 வாய் சாப்பிட்டு விட்டுருவான். அவனோட ஸ்டைல் அது. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவர் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டு தூங்க வைக்கிற வேலை தான். ஸோ தூங்க வச்சுட்டாலே அவங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா டீப் ஸ்லீப் போயிடுவாங்க. இந்த கஞ்சை மட்டும் கொடுத்து தூங்க வச்சு பாருங்களேன், 2 மணி நேரம் நம்மளுக்கு கண்டிப்பாக பிரேக் கிடைக்குங்க. நல்லா திம்முன்னு இருக்கும், அவங்க ஃபுல்லாகிட்டு தூங்கிட்டாலே போதும், நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த டைமில் தூக்கம் ரொம்ப முக்கியம். சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தால் தூக்கம் அதை விட 2x இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கேப்பில் நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிடணும். 2 மணி நேரம் தூங்குறாங்களாம், ரெடியாக இருக்கணும். வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். அது முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா குளிப்பாட்டுற வேலை தான். எழுந்த உடனே ஒரு 11 o'clock போல் அவங்களுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்து குளிப்பாட்டணும். அதுக்கு எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் எடுத்து வச்சுக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக வந்து குளிப்பாட்டு இதெல்லாமே கரெக்டாக போட்டு விட்டுடலாம். இந்த க்ரீம் தான் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த பிராண்ட் தான். ஸோ இதெல்லாமே தங்கச்சி ஃபாலோ பண்ண உண்டு அப்படின்னு டிப்ஸாக காமிக்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த கோகனட் ஷெல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மை வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ஷாப்லலாம் கிடைக்குது. இது கெமிக்கல் போடாதது சொன்னாங்க. ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம். பட் தண்ணி பட்டா கலைஞ்சிரும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வைக்கும் போது. அழகாக எழுந்தாச்சு, நெக்ஸ்ட் நம்மளோட வேலை ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ஆயில் மசாஜ் ரொம்ப முக்கியங்க. Day 1 அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் அட்லீஸ்ட் 1 இயருக்காவது கொடுத்துருங்க. அது அவங்க கை காலுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க. நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க, அவங்க உடம்புக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் வளர்ந்த பிறகு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆயில் மசாஜ் மாதிரிலாம் கொடுக்குறோம். அதை பற்றி வீடியோ போட்டுக்கணும், செக் பண்ணுங்கள். பட் ஒரு 1 இயருக்கு குழந்தைங்களுக்கு டெய்லி 1 டைம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பேசிக்கான எண்ணெய் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில். எந்த பிராண்டுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் குழந்தைங்களுக்கு, ஏன்னா எல்லா பிராண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை மட்டும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள், அது அவ்வளோ ஹெல்த்தி. அப்புறம் நல்லெண்ணெய் குளியல் வந்து சனிக்கிழமை பண்ணுவாங்க. அதை பற்றி விடுவோம், அம்மா வீட்டுக்கு பொறுப்பு நான் எடுக்கிறேன். இது டெய்லி நார்மலாக பண்ணுற மசாஜ். என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கற்றுக்கிட்டேன் நல்ல மசாஜ் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் குட்டிஸ் வளர்ந்துடுறாங்களே, ரொம்ப நேரம் காமிக்க மாட்டாங்க, தள்ளிகிட்டே இருப்பாங்க. பட் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். முக்கியமாக கை கால் உங்கள் புருவம் அந்த மூக்கு கிட்டலாம் நல்லா எடுத்து விடுங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் குட்டீஸோட பாத்திங் டைம். வளர வளர குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்கும். சில குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க தண்ணியை பார்த்தாலே அளவு ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்டு குட்டிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வாங்கி பக்கெட்டில் போட்டு விட்டால் கொஞ்சம் விளையாடிட்டே குளிப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் விளையாடிட்டே பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. சரி, என் குட்டி ரொம்ப அழகாக அவங்க அண்ணனோடு சேர்ந்து விளையாடிட்டே குளிச்சிட போகிறாங்க பாருங்கள்.
1 to 6 months வரைக்கும் அம்மா வந்து ஒரு ஆள் வச்சு தான் குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. 6 மந்த்ஸ்க்கு மேலே தங்கச்சி நிறைய கற்றுக்கிட்டா எப்படி ஊற்றணுன்ற மாதிரி அவளையே வச்சு அழகாக ஊற்றி விட்டுடுறா. ஸோ அவங்க அம்மா கூட குளிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிப்பார். நீங்கள் எங்கே வேணால் சோப்பு போடுங்க, முகத்துக்கு மட்டும் போட்டால் எல்லா குட்டீஸும் அழுவாங்க. எங்கள் குட்டீஸ் கூட அழுத்திட்டு தான் இருப்பாங்க, உங்கள் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முகத்துக்கு சோப்பு போட மட்டும் பார்த்து பார்த்தா நானே போடுவேன், ஏன்னா உங்கள் அழுது நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா. ஸோ அழுகாமல் நம்ம நேக்க ஏமாத்தான் குளிப்பாட்டினோம். உங்களை தலைக்கு குளிப்பாட்ட பிறகு நல்லா ஜம்முன்னு உங்களுக்கு சாம்பிராணிலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக குளிப்பாட்டினா ஜஸ்ட் தொடச்சி விட்டு க்ரீமெல்லாம் போட்டுட்ருக்காங்க. டீத்தர் குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுங்க, அந்த கடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த டைப்பில் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி கடிப்பாங்க. அவங்களுக்கு பல் வளர்றதுனால அந்த இடத்துல ஊறும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வாங்கி தாங்க. இந்த பேபி சூட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜம்ப் சூட் மாதிரி டைப்பில் வரும் பாருங்கள். குட்டி டெடி பேர் மாதிரி க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருந்தார். இந்த மை வைக்கிறது அவருக்கு பிடிக்காத வேலை, அந்த மூக்கு இந்த நெத்தியெல்லாம் தொடவே கூடாது அவருக்கு. ஸோ அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவர்கிட்ட வைக்கணும். அதே போல் கால்லேயும் மை வைங்க, கையில் வைங்க. நிறைய இடத்துல நிறைய சில பேர் வைப்பாங்க, பட் மோஸ்ட்டாக ஒரு 3 இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க. காலில், உள்ளங்கையில், அப்புறம் நெத்தியில் கண்டிப்பாக வைங்க. இங்கே குட்டி இளவரசர் ரெடி ஆகிட்டா இருப்பாருங்க, ரொம்ப அழகாக. ஹேர் கோம்பெல்லாம் அம்மா வீட்டில் அழகாக தனியாக வச்சுருக்காங்க, அதெல்லாம் தனியாக ஒரு ப்ளாகில் கூட காமிக்கிறேன். ரொம்ப க்யூட் க்யூட்டான திங்ஸ் இருக்கும். குட்டி ப்ரெஷ்ஷு, குழந்தைங்களுக்குன்ட்டு அவ்வளோ விஷயங்கள் இப்போ வந்திருக்கு, எல்லாமே வாங்கி அங்கே வச்சுருக்கா. சும்மா இன்றைக்கி ஒரு 1 டேக்கு மட்டும் வந்துட்டு போகலான்ட்டு வந்தாங்க. அந்த டைமில் ஒரு அழகான ப்ளாக் எடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்நாக் டைம்ன்ற மாதிரி ஒரு 12 to 12:30 ஒரு ஃப்ரூட் ஏதாவது நாங்கள் கொடுத்துருவோம். பனானாவோ இல்லை ஒரு ஆப்பிளோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு ஃப்ரூட்டும் நம்ம இந்த டைமில் கட் பண்ணி அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம். அவங்க எடுத்து சாப்பிடணும், அந்த பழக்கத்தை மட்டும் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்க அதை பார்ப்பாங்க, அது எப்படி இருக்குது, அது என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. எந்த பொருளை கொடுத்தாலும் வாயிலை வைக்கிற ஏஜ் இப்போது, அதனால் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு 4 பீஸ் எப்படியாவது எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுன்ற பேரில் உடம்பெல்லாம் பண்ணிப்பார். சாப்பாடு கொடுத்து நம்ம எங்கேயும் போகக்கூடாது, கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, முழுங்கிடுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. குழந்தைங்களே பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க, சூ பண்ணி பொறுமையாக சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுங்க. நீந்திரம் பழம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் போட ரொம்ப உதவும், ஹெல்த்தியான வெயிட் போடும். ஸோ இந்த பழத்தை இங்கே கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். குளிப்பாட்டி விட்டாலே ஜம்முன்னு தூக்கம் வந்துடும் எல்லா குட்டீஸ்க்கும். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டோமா, நெக்ஸ்ட்டு ஒரு 1 to 2 hours நல்லாவே தூங்குவாங்க. குழந்தைங்க தூங்குற டைமிங் ஒவ்வொரு குட்டீஸ்க்கும் மாறுபடும். ஸோ அதுக்குள்ளே அடுத்த ஒர்க்லாம் அப்போ தான் கடகடை நம்ம க்ளீன் பண்ணதாக இருக்கட்டும், குழந்தைங்களோட துணியை நம்ம வாஷ் பண்ணி போடுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் நம்ம பண்ணிடணும். குழந்தைங்க துணியை நீங்கள் வாஷ் பண்ண டெட்டால் போட்டு நல்லா உங்களுக்கு வெயிலில் காய போடுங்க. இந்த குட்டீஸ் துணியை நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க, டெய்லி துவைச்சிருங்க. இது ஒரு ஹேபிட்டாக நம்ம கொண்டு வரணும். வாஷிங் மிஷினில் மோஸ்ட்டாக போட தேவையில்லை, நம்மளே இல்லை கையிலேயே துவைச்சிடல, ஏன்னா அவ்வளோ அழுக்கு பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக புது மாமிஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு மண்டியை பிச்சுக்கவே வேணாங்க. நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்படினா வெஜ் புலாவ் பண்ணியிருக்கேன், அவ்வளவோ காரம் போடலை, அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த காய் எல்லாமே நாங்கள் எடுத்துப்போம். ஸோ குட்டீஸ்க்கு இந்த காய், இந்த பட்டாணி, கொஞ்சமாக சாப்பாடு, அதில் கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம ஊட்டலாம் லஞ்சுக்கு. இதுதான் கிடையாது, இன்றைக்கி அதை நான் பண்ண ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாள் ரசம் சாதம் கொடுப்போம், ஒரு நாள் பருப்பு சாதம் கொடுப்போம், ஏதோ ஒரு வெஜிடபிள் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவோம், கேரட்டோ இல்லை பீன்ஸோ ஏதாவது வெஜிடபிள். ஸ்வீட் பொரோட்டா கொடுங்க, அது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம், பட் லன்ச் டைமில் ஒரு வெஜிடபிள் கண்டிப்பாக ஆட் பண்ணி அழகாக ஊட்டி விட்டுருங்க. அப்புறம் முட்டை கூட நம்ம சேர்க்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர ஒவ்வொரு ஃபுட்டை நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுட் சாட் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக தனி வீடியோ கூட நான் போடுறேன். குழந்தைங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க, ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன். ஸோ சாப்பிட்டு முடித்தோடனே அவருக்கான பிளேயிங் டைம், அவங்க அண்ணா கூட அழகாக விளையாடிட்டு இருப்பார். என்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் விளையாடுவாங்க, அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சுருவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் சானிடைஸ் பண்ணி குழந்தைங்கக்கிட்ட கொடுங்க. அவங்களுக்கும் டாய்ஸ் தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருங்க, அதை க்ளீன் பண்ணி வைங்க. ஒரு 2 days அதை வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிலில் வைங்க, ஏன்னா எந்த பொருள் கிடைச்சாலும் வாயில் வச்சுருவாங்க. ஸோ அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிது, நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு பல் ஊறுறதுனால நல்லா மென்று மென்று சாப்பிடுவாங்களை, கடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஸோ குட்டீஸ்க்கு இதை வாங்கிட்டு வந்துருந்தோம், அதை அவங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டிப்பாக கொடுக்கலாமேன்ட்டு காமிச்சேன்.
இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் கையில் பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். மற்ற பிஸ்கெட்டெல்லாம் விட இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா சப்பி சப்பி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் போல் நெக்ஸ்ட் காஸ்ட்யூமில் சேஞ்ச் ஆகிட்டார். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைங்களுக்கு ஒரே ட்ரெஸ்ஸை ஃபுல் டே போடாதீங்க. அது வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறது அவங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்க வளர வளர தூங்குறது குறைச்சிக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு குட்டி அவ்வளோதான், இதோடு ஒரு 5 o'clock, 6 o'clock போலாம் தூங்குவார். ஒரு 3 hours அவர் நல்லா விளையாட்டே இருப்பாங்க. எல்லோரும் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஈவினிங் 6 o'clock போல் அவங்க அண்ணன் கூட உட்காந்து விளையாடுறதா இருக்கட்டும், புக் எடுத்து படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குட்டி ஸ்க்ரீன், புக்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கக்கிட்ட புக்ஸை கொடுத்து படி அப்படின்னு நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவங்க விளையாடுற மாதிரி இருக்குது. சில புக் பார்த்திங்கன்னா சவுண்ட் கொடுக்கும், சில புக்கு கட்அவுட் புக்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி புக்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணி அதை பார்ப்பாங்க. பார்க்க பார்க்க தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் புக்ஸ் மேலே. இந்த ஏஜில் நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. எப்படி 10 months ஆகிடுச்சில்ல, ஸோ புக்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஏஜில் நல்லா அப்சர்வ் பண்ணுற ஏஜ், முடிஞ்சளவுக்கு நிறைய விஷயங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நான் இன்ஸ்டாகிராமில் கூட தங்கச்சி டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவரோட பேஜ் பார்த்தீங்கன்னா அவர் லிட்டில் வாத்தி அப்படின் இருக்கும். பிடிச்சிருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள். What is here? Cow. Monkey. What is this? Monkey. Butterfly. What is this? Chud butterfly. Uchi. Butterfly. வீட்டில் பெரிய குட்டிஸ் இருந்தாலே சின்ன குழந்தைங்க அழகாக அவங்கள பார்த்தே வளர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இந்த குட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அதையே பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ணா என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் குழந்தைங்கக்கிட்ட கொடுக்காதீங்க, பார்த்து வச்சுக்கணும். சின்ன சின்ன பொருள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னே தெரியாது. எங்கள் டாக்டர் சொல்லுவார், குழந்தைங்கக்கிட்ட க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா அவங்களுக்கு ஈக்குவலாக முட்டி போட்டு க்ளீன் பண்ணுங்கள். முட்டி போட்டு நீங்கள் பார்க்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் உங்கள் வாயில் எடுத்து வைப்பாங்க அப்படி எங்கள் டாக்டர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் முட்டி போட்டு தான் க்ளீன் பண்ணி வைப்போம். இருந்தாலும் அவருக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியாது. ஸோ குழந்தைங்களும் நம்ம பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு குழந்தைங்க கரெக்டாக பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. இப்போ 10 months வந்து நிற்கிற டைம் அப்படின்ற மாதிரி, சப்போர்ட் இல்லாமல் இப்போ நிற்க மாட்டாங்க, பட் பிடிச்சிட்டு நிற்கிற டைம். ஸோ அவருக்கு இந்த மாதிரி நின்றுட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவரோட யூஷுவல் ரொட்டீன் தான், சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்குறது தான். அதை பற்றி நான் பெருசாக ஒன்று வீடியோ எடுக்கலை. ஸோ உங்களுக்கு இதில் வந்து சில டிப்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே போல் எங்கள் செல்ல குட்டிங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க பிளெஸ்ஸிங்கும் கொடுங்க. ஹாவ் அ கிரியேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.